Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஏ கியூபாய்டல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் பிரெத்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது மீட்டரில் இருக்குது, ஒரு இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும். இப்போ ஃபைன் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹22 per meter square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எழுதும் போதே எல்லாத்தையும் ஒரே யூனிட் மீட்டரில் எழுதிடலாம். லென்த் வந்து 6 meter, பிரெத் வந்து 400 centimeter இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 100 டிவைட் பண்ணும்போது மீட்டராக மாறிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரெத் வந்து 4 meter இருக்கு. அதுக்கப்புறம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 meter. இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு அப்படின்றது 2 into LB plus BH plus HL. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ 2 into 6 into 4 plus 4 into 1.5 plus 1.5 into 6. இதுக்கப்புறம் கேல்குலேஷன். ஸோ இது 2 into 6 4 are 24 plus 5 4 are 20. ஸோ இந்த 2 வந்துடும், 4 1 are 4 plus 2 வந்து 6 ஆயிடும். ஒரு டெசிமல் மூவ் பண்ணணும். அப்போ 6 இது. அதுமாதிரி 6 5 are 30, இங்கே வந்து 6 plus 3 9 ஆகிடும். ஒரு டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ 9. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 6 9, இதை ஆட் பண்ணும்போது இது 10 90 1 இருக்கும். ஸோ 39 டோட்டலாக 2 into 39. இது 2 டைம் மட்டிலே பண்ணால் இது வந்து 18, அதுக்கப்புறம் 6 7, ஸோ 78 வந்துருக்கு. ஸோ 78 meter square. ஸோ இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னும்போது into 22 மட்டுமே பண்ணலாம். தெர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னும்போது இது வந்து 78 into 22 மட்டுமே பண்ணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல பண்ணிடலாம். ஸோ 78 into 22 8 2 are 16, இது 7 to 14 plus 1 15 ஆகிடும். மறுபடியும் ஒரு 156 இருக்குது. ஆட் பண்ணால் 6 11, இங்கே 1 வந்துடும், 7 இங்கே 1. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ₹1716.